வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? தேவிக்கு தூக்கமே வரலை. புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தா. அழுது அழுது அவளுடைய முகமெல்லாம் வீங்கி இருந்தது. எழுந்து மணியை பார்த்தா மணி 2:30 ஆகியிருந்தது. திரும்பி பார்த்தா அவளுடைய கணவன் சுரேஷும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருந்தான். அவனும் இதுவரைக்கும் தூங்கலை. அவனுக்கும் மன பாரமாக இருக்குது அப்படிங்கிறத தேவி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. ரெண்டு பேருமே அன்னைக்கு இரவு முழுக்க தூங்காமலேயே அப்படியே புரண்டு புரண்டு படுத்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட மனநிலையோடு தான் அந்த காலை வேளையில் முழிச்சாங்க. தேவிக்கு கல்யாணமாகி இதோட 11 வருஷம் முடியுது. ஆனால் ஒரு புழு பூச்சி கூட அவள் வயிற்றில் தங்கலை அப்படிங்கிறது தான் தேவியுடைய குடும்பம், சுரேஷோட குடும்பம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனவேதனையான ஒரு விஷயம். எந்த ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காதுகுத்து, பிள்ளை பேரு, வளகாப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் தேவியை என்ன ஏதாவது நல்ல செய்தி உண்டா அப்படின்னு கேட்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு கேட்டு அழுது அழுது இப்போ வெறுத்து போய் சலிச்சு போகிற அளவுக்கு தேவியின் மனம் மாறியிருந்தது. சுரேஷ் தேவி மேலே ரொம்பவே பாசமும் பிரியமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. தேவி கூட ஒரு சமயம் வாழ்வே வெறுத்து போய் சுரேஷ்கிட்ட வந்து, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன போது தேவி மேலே கோச்சிக்கிட்டு சுரேஷ் அவள்கிட்ட 2 வாரம் பேசாமல் இருந்தார். அப்படி ஒரு அன்பான கணவன் மனைவி ரெண்டு பேருமே. ஆனால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு தான் ரெண்டு பேரோட மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்தது. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சுரேஷுக்கு 3 வருட ப்ராஜெக்டுக்காக US போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தது. இடம் மாறினா மனசும் மாறும். நம்மளை சுற்றி கேள்வி கேட்குறவங்க வாயெல்லாம் கொஞ்ச நாள் அடைத்து வைக்கலாம். அங்கே போனாலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி US போக ப்ராஜெக்டை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. சுரேஷும் தேவியும் US கிளம்பி போனாங்க. US போயிட்டு அங்கே அவங்களுடைய வேலையை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேரும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் US சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பும் பொழுது சுரேஷோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட் ரமேஷ் அங்கே US டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறத அப்போ தான் எதேச்சியாக அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். இப்படி ஒரு நண்பன் US அதுவும் மொழி தெரியாத, இனம் தெரியாத அந்த ஊரில் நெருங்கிய நண்பனை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குமோ அதே போல் சந்தோஷம் சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் இருந்தது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க அறிமுகம் செஞ்சுக்கிட்டாங்க. சுரேஷும் ரமேஷும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசி அவங்கவுங்க குடும்ப விஷயத்து வரைக்கும் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ தான் சுரேஷும் தேவியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை ரமேஷோட பகிர்ந்துக்கிட்டாரு. சுரேஷும் ரமேஷை மனைவியோட குழந்தைங்களோட வீட்டுக்கு வருமாறு அழைத்தாரு. அப்போ தான் ரமேஷ் தன்னுடைய வாழ்வில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சுரேஷுக்கிட்ட சொன்னார். ரமேஷும் சுரேஷும் ரெண்டு பேரும் பள்ளி பருவத்தில் ஒன்றா படித்தவங்க. காலேஜில் படித்து டாக்டராக ஆகி இப்போ US வந்து செட்டில் ஆனவர் தான் ரமேஷ். ஒரு முறை காரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மனைவியே இழந்துட்டவர் தான் ரமேஷ். இந்த செய்தியை கேட்டோன்னே சுரேஷும் தேவியும் ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுனால மனைவியும் காப்பாற்ற முடியலை, குழந்தையையும் பிஞ்சு குழந்தையையும் காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அழுத அழுகை தேவியை தூக்கி வாரி போட்டது. குழந்தை இல்லைன்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். வயிற்றில் இறைவன் கொடுத்த குழந்தையை அப்படியே 6 மாதம் தாங்கிட்டு அப்படியே அதை இறைவன் அழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி நினைக்கும் பொழுது தேவிக்கும் சுரேஷுக்கும் கண்ணி தாரை தாரையாக வந்தது. கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு ரமேஷ் பேசினார், உங்கள் ரெண்டு பேருக்கும்
கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். நாளைக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நானே அதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே செஞ்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சி குழந்தை பிறப்பதற்கான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு அவர் போனார். ஒரு விதமான நம்பிக்கையோட அடுத்த நாள் சுரேஷும் தேவியும் ரமேஷோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லா விதமான டெஸ்ட்டையும் எடுத்து அடுத்த நாள் ரிசல்ட் வரும், திரும்பவும் வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் ரொம்பவே நம்பிக்கையோடு சுரேஷையும் தேவியையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. மறுநாளும் வந்தது. தேவியும் சுரேஷும் நம்பிக்கையோட நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் ரிப்போர்ட் வேறு விதமாக வந்தது. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் ரொம்பவே மன வருத்தத்தோடு வேதனையோடு இருந்தார் ரமேஷ். அப்போது நம்பிக்கையோட கதவை திறந்து வந்தாங்க சுரேஷும் தேவியும். ரமேஷ் அவங்கள வரவேற்று, உட்காருங்க, உங்கள் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு, ஆனால் இதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் ரமேஷ். தேவியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தேவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவாக புரியுது. தேவி 100% ப்ராக்டிக்கலாக குழந்தையை தாங்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. குழந்தை பெற்றுக்கிறதுக்கான 100% அவங்க கரெக்டான ஒரு விமனாக இருக்காங்க. ஆனால் சுரேஷ்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. சுரேஷோட விந்தணு வீரியமாக இல்லை, ஒரு குழந்தையை உருவாக்கும் தன்மையை இழந்து இருக்குது, அதுதான் இப்போ பிரச்சனை அப்படின்னு ரமேஷ் தெள்ள தெளிவாக ரெண்டு பேருக்கும் விளக்கினார். இதை கேட்ட உடனே அப்படியே இடிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அதைவிட 100 மடங்கு இடிந்து போனார் சுரேஷ். தேவி கையை பிடிச்சிக்கிட்டு, என்னால் தான் உனக்கு மலடி பட்டம் கிடச்சிருக்கு, என்னால் தான் இந்த ஊரெல்லாம் உன்னை கேவலமாக பேசுது, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நான் உன்னை திருமணம் செஞ்சுருக்கவே மாட்டேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாரு. தேவி உடனே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு கண்ணீரை துடைச்சிக்கிட்டு, எதுவுமே கெட்டதுக்கு இல்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நம்ம எடுத்துப்போம், இனி நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தையே வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தருக்கும் குழந்தையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தேற்றுனாங்க. ஆனால் சுரேஷ் இதனால் எதுவுமே மீண்டு வரவே முடியலை. இப்படி ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்கும் பொழுது ரமேஷ், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியோடு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க. எங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்குமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியக்குடியோடு பார்க்கும் பொழுது, ஆமாம், இப்போ எவ்வளவோ சயின்ஸ் வளர்ந்துருக்கு, விந்து அணுக்களை செயற்கை முறையில் உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்தினோன்னா அது ஒரு அழகான குழந்தையாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் அதை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் தான் தெளிவாக யோசித்து ஒரு முடிவெடுக்கணும். உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும்னா நீங்களே ஒரு கண்டிப்பாக ஒரு முடிவெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் விளக்கமாக செயற்கை முறையில் விந்தணுவை கர்ப்பப்பையில் செலுத்துறது எப்படி அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிய வச்சாரு. யாருடைய விந்தணுவை கர்ப்பப்பையில் செலுத்துவாங்க அப்படின்னு தேவி கேட்ட உடனே, கண்டிப்பாக அது உங்களுடைய கணவருடைய விந்தணுவாக இருக்காது, ஏன்னா ஒரு குழந்தையை உருவாக்கும் தன்மையை அது இழந்திருக்கு, அதுக்குனே சில பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் தேடி பிடிச்சி உங்கள் நிறம் உங்களுடைய இனம் இது சம்பந்தமாக அதை பார்த்து அதை செலக்ட் பண்ணி தேவையான பரிசோதனைகள் எல்லாமே செஞ்சு தான் அதை நாங்கள் உங்கள் கர்ப்பப்பையில் செலுத்துவோம். ஆனால் யாருடைய விந்தணு அப்படிங்கிறத அது ஒரு ரகசியமாக தான் இருக்கும், அது யாருக்கிட்டேயுமே பகிர்வது கிடையாது அப்படின்னு ரமேஷ் ரொம்பவே தெல்ல தெளிவாக அந்த ப்ராசஸை பற்றி விளக்கி சொன்னதும், நீங்கள் ரெண்டு பேரும் உடனே இதை முடிவு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கள் அப்படின்னு ரமேஷ் அவங்க ரெண்டு பேரையும் வழி அமைத்து வைத்தார். அப்படி தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இரவு முழுவதும் தூங்காமல் ரெண்டு பேரும் புரண்டு புரண்டு படுத்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் காலையில் கண் விழுத்ததற்கான காரணம் என்னதான் நைட்டு முழுக்க யோசித்தாலும் சுரேஷாலையும் தேவியாலையும் ஒரு முடிவுக்கு வர முடியலை. ஒரு நாள் முழுக்க கழிந்தது. அன்று மாலை சுரேஷ் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது தேவி ஒரு தீர்க்கமான முடிவோடு நம்பிக்கையோடு நின்றுட்டுருக்கதை பார்த்தோன்னே, என்ன முடிவெடுத்திருக்க தேவி அப்படின்னு சுரேஷ் கேட்ட உடனே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், தேவையான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு தேவி சொன்ன உடன் சுரேஷும், நானும் தான் இந்த முடிவெடுத்திருக்கேன், நீயும் இதை எடுப்பேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ரமேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரமேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அடுத்த நாள்
அடுத்த 10வது மாதத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தைக்கு தாயாக இருந்தாள் தேவி. இன்னும் ஒரே வருடத்தில் ப்ராஜெக்டும் முடிஞ்சு சொந்த ஊர் போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊரில் இருக்கிற தேவியுடைய சொந்தங்கள், தேவியுடைய அப்பா அம்மா, சுரேஷோட அப்பா அம்மா எல்லாருமே சுரேஷையும் தேவியையும் தங்களுடைய பேர குழந்தையையும் வரவேற்க ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது காலிங் பெல் அழித்தது. ரமேஷ் வந்தார். ஒரு விதமான சோகமான முகத்தோடு கையில் ஒரு பேப்பர், ஒரு கவரில், ஒரு ஒயிட் கவரில் ஒரு பேப்பரோடு வந்திருந்தார். வாங்க ரமேஷ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு வரவேற்றார் சுரேஷ். வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு தேவி வந்து வாஞ்சையோடு ரமேஷோட விசாரித்தார். அப்போது ரமேஷ் வந்து ஒரு விதமான சோகமான முகத்தோடு இருப்பதை ரெண்டு பேருமே கவனித்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி முத்தமிட ஆரம்பித்தார் ரமேஷ். அவர் கண்களில் ஓரமாக கண்ணீர் வழிந்தது. இதை ரெண்டு பேருமே சுரேஷும் தேவியும் பார்த்தாங்க. என்ன, எப்போவுமே வழக்கத்துக்கு மாறாக வித்தியாசமாக இருக்காரு ரமேஷ் அப்படின்னு ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே யோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ரமேஷ் ஒரு அந்த ஒயிட் கவர் எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த கவரை தேவி கையில் கொடுத்து இது என்னுடைய பரிசு அப்படின்னு சொல்லி தேவி கையில் கொடுத்தாரு. உடனே தேவி, நாங்கள் தான் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும், எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையே திரும்பி கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு பரிசு தரீங்களே அப்படின்னு கேள்விக்குறியோடு கேட்கும் பொழுது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு, நான் யூகேக்கு போகிறேன், இனிமேல் நான் உங்களை பார்ப்பேனா மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் கடைசியாக உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேர் முகத்திலும் ஆச்சரியம். ரமேஷ் டிரான்ஸ்ஃபர் ஆகி யூகே போகிறாரா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு, சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க, இது என்ன கவர் அப்படின்னு தேவி கேட்ட உடனே, நான் போன பிறகு பிரித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அவங்க ரெண்டு பேர்ட்டும் விடை பெற்று கொண்டு அவர் கிளம்பிட்டார். போன உடனே தேவியும் சுரேஷும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு அந்த கவரை பிரித்து பார்த்தாங்க. அதில் ரமேஷ் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். நானும் என் மனைவியும் எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே 6 மாதம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது என் மனைவி இறந்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த 6 முகனின் பேரை முருகன் அப்படின்னு வைக்கலான்னு இருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. இனி நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா என் வாழ்க்கையில் என் மனைவி வசந்தி தான் ஒரே ஒரு மனைவி, அவளை தவிர வேறு யாரையுமே என்னால் நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அதனால் உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மன்றாடி கேட்டுக்கிறேன், உங்கள் குழந்தைக்கு தயவு செய்து நாங்கள் ஆசைப்பட்டபடி முருகன் அப்படின்னு பேர் வைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் மிக உருக்கமாக எழுதியிருந்தார் ரமேஷ். இதை படித்தவுடன் ரெண்டு பேர் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் அவங்கள அறியாமலேயே கொட்டி கொண்டே இருந்தது. அந்த மலடியின் குழந்தைக்கு முருகன் என்ற பெயர் சூட்டி சந்தோஷமாக குடும்பத்தார் சூழ எல்லாருமே அந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். மலடியின் குழந்தை முருகன்.